தேங்க்ஸ் ரோங்க ப்ரோ. தம்பி அடுத்து அண்ணனுக்கு கொடுங்க. சிக்கன் தோசை போடுற தம்பி, அடுத்தது சிக்கன் தோசை, ஆறு சிக்கன் தோசை போடுது மசாலா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் முன்னவும் மம்மாவும். ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, கடாய் கிங்குன்னு ஒரு ரெஸ்டாரண்ட்டை ரிவ்யூ பண்ணுறதுக்காக தான் வந்திருக்கோம். இது வந்து தாம்பரம் விவேக் ஷோரூம் பக்கத்தில் இருக்கு. நீங்கள் அந்த மார்க்கெட் ரோட்லேருந்து வந்தீங்கன்னா கூட இது கிட்ட தான். சின்ன கடை தான், பட் எவ்வளோ எஃபிஷியண்ட்டாக நடத்த முடியுமோ அவ்வளோ கூட்டம் அட்ராக்ட் பண்ணி சூப்பராக ஒரு பாய் நடத்திட்டுருக்காரு. ஸோ வாங்க, கடையில் என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்க்கலாம். நீங்கள் இந்த கடைக்கு போகிறீங்கன்னா ஐ வுட் சஜஸ்ட் யூ கோ அ லிட்டில் ஏர்லி, லைக் ஒரு 8:00 முன்னாடி போயிடுங்க. நாங்கள் ஒரு 7-ish போனதுக்கே பார்த்தீங்கன்னா சரியான கூட்டம், வெயிட் பண்ணி சாப்பிட்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ 8:00 மேலே போனீங்கன்னா நிறைய டிஷ்ஷஸ் காலி ஆகிட்டுருக்கோம். ஓகே, அவங்க கடையினுடைய மோஸ்ட் ஸ்பெஷல் ஐட்டம் என்ன கேட்டிங்கன்னா கொத்து பரோட்டா. ஏன்னா அதுதான் ரொம்ப ஃபாஸ்ட்டாக அப்படியே பிளேட் பிளேட்டாக போயிட்டே இருந்துச்சு. அண்ட் நீங்கள் கொஞ்சம் அதை ஹெல்த் கான்ஷியஸாக சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா தே ஆல்சோ கிவ் கொத்து இட்லி. லைக் கொத்து பரோட்டாக்கு போடுற எல்லா இன்க்ரீடியன்ஸும் போட்டுட்டு அவங்க இட்லி போட்டு செஞ்சு தராங்க. ஸோ தேட் யூ கேன் அவாய்ட் மைதா, அந்த பரோட்டாவை கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிவிட்டு கொத்து இட்லி வந்து நல்ல ஒரு ஆப்ஷன். ஸோ அவங்கக்கிட்ட சிக்கன் இருக்குது, பீஃப் இருக்குது, ரெண்டுமே இருக்குது. நீங்கள் கொத்து பரோட்டா என்ன மீட்டில் வேணும்னு கேட்குறீங்களோ அந்த மீட்டில் அவங்க சூப்பராக செஞ்சு தராங்க. அண்ட் அவங்க யூஸ் பண்ணுற மசாலாலாம் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஆல்மோஸ்ட் என் மதர்இன்லானுடைய குழம்பு அந்த டேஸ்ட் தான் வந்துச்சு. ஸோ ஐ கேன் கைண்ட் ஆஃப் வவுச் தட் அந்த மசாலா எல்லாமே ஹோம் மேடுன்ற மாதிரி தான். பட் ஐ வுட் சஜஸ்ட் லைக் இந்த பரோட்டாவை அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த வந்து இது வந்து கொத்து இட்லி, இட்லி வந்து ஃபுல்லாக அப்படியே கொத்தி தர்றது வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா அது நிறைய இடத்துல நமக்கு கிடைக்கிறது கிடையாது இல்லையா. ஸோ இதுதான் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா தோசை அண்ட் கலக்கீலாம் தான். ஆம்லெட் வந்து அவங்க சிக்கனோ பீஃபோ மீட் வந்து ஆட் பண்ணி ஆம்லெட் போடுறாங்க. கறி கலக்கி கறி ஆம்லெட்டுன்ற மாதிரி சொல்கிறாங்க. அது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு, அதை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இது வந்து சம்வேர் அரவுண்ட் லைக் 30-40 ருபீஸ் டிபெண்டிங் ஆன் த மீட் தட் யூ சூஸ். இந்த மாதிரி நான் கலக்கி நிறைய இடத்துல சாப்பிட்ருக்கேன், பட் இப்படி சாப்பிட்டதில் இது ஆக்சுவலி நல்லா இருந்துச்சு. நான் வீட்டில் செய்வேன், வெளியில் சாப்பிட்டதில்ல. வீட்டில் லைக் குழம்பு மிஞ்சிச்சுன்னா ஐ யூஷுவலி டூ திஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கறி தோசை, கறி கலக்கி அண்ட் முட்டை பரோட்டாக்கு அப்புறம் தோசை. கல் தோசை மாதிரியும் போட்டு தராங்க, இல்லை நல்லா நைஸாக லைக் பேப்பர் ரோஸ்ட் மாதிரி சுட்டுட்டு அவங்க செஞ்சு வச்சுருக்கிற தொக்கு, அதுக்கு ஆட் ஆனால் நீங்கள் முட்டை வேணும்னாலும் முட்டை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த தொக்குலேயும் லைக் சிக்கன் இருக்குது, பீஃப் இருக்குது, உங்களுக்கு என்ன மீட் வேணுமோ நீங்கள் சொன்னீங்கன்னா அந்த மீட்டை அதில் ஃபில் பண்ணிவிட்டு சூப்பராக ஒரு ரோஸ்ட் மாதிரி பண்ணி தராங்க. நான் வந்து சஜஸ்ட் பண்ணுறது வந்து கண்டிப்பாக அந்த கொத்து இட்லிக்கு அப்புறமா நீங்கள் வந்து பீஃப் ஈட்டராக இருந்தால் பீஃப் தோசை, அப்படி இல்லைன்னா சிக்கன் ஃபில் இன் பண்ணி அந்த தோசையை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த கறி தோசைக்கு தான் ஃபேன் கிளப் அதிகமாக இருந்துச்சு. எனக்கு வந்து அந்த கொத்து இட்லி டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுனால அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த கறி தோசை யூஸ்வலாக நான் வீட்டில் கூட செய்வேன். ஆனால் இங்கே ஒரு விஷயம் நான் என்ன சொல்லணும்னா, அவ்வளோ பேர் ஆர்டர் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணாலும் அந்த தோசை சில இடத்துல வெந்தும் வேகாமல் ஒன்றும் பாதியுமாக எடுத்து தருவாங்க. அந்த மாதிரி இல்லாமல் நல்லா அது பேப்பர் மாதிரி ஆற வரைக்கும் வெயிட் பண்ணி அவங்க சர்வ் பண்ணிட்டுருந்தாங்க. அண்ட் அங்கே நின்றுட்டு இருந்தவங்களும் லைக் அவங்களுக்கு இந்த ஹோட்டல் டேஸ்ட் பற்றி தெரியுன்றதுனாலையோ இல்லை இவ்வளோ கூட்டம் இருக்கே வெயிட் பண்ணி சாப்பிட்லான்றதுனாலையோ என்னென்னு தெரில, ரொம்ப பொறுமையாக வெயிட் பண்ணிட்டு இருந்த மாதிரி எனக்கு ஃபீலிங். யூஸ்வலாக என்னப்பா ஆச்சான்னு கேட்பாங்க, அப்படி கூட யாரும் எனக்கு கேட்ட மாதிரி நான் அங்கே வெயிட் பண்ண நேரத்தில் நான் ரியலைஸ் பண்ணல. ஸோ நீங்கள் வந்து இங்கே போனீங்கன்னா கறி தோசையும் மிஸ் பண்ணிடாதீங்க. பீஃப் கறி தோசை வந்துட்டு ஐ திங்க் இட் வாஸ் 80 ருபீஸ். அண்ட்
சிக்கன் கறி தோசை வந்து 100 ரூபீஸ் நினைக்கிறேன். எனக்கு ஷுவராக அந்த கூட்டத்தில் நான் நிறைய பே பண்ணதுனால எனக்கு ப்ரைஸ் மறந்து போச்சு. முன்ன பின்ன 100 ரூபீஸ்க்குள்ளே தாங்க இந்த கறி தோசை இருந்துச்சு. இட் வாஸ் ரீலி ரீலி வர்த்தி. அண்ட் பெப்பர் லாமுமே நல்ல தூக்கலாக போட்டு சூப்பராக செஞ்சு கொடுத்துட்ருந்தாங்க. அண்ட் இது பார்த்திங்கன்னா தவா கறி. சைடில் வந்து அந்த கறி வெந்துட்டே இருக்குது. உங்களுக்கு என்ன ப்ரொப்போர்ஷனில் வேணுமோ, வெங்காயம் அதிகம் கம்மியான்ற மாதிரி நீங்கள் சொல்லிக்கலாம். அது வந்து வெங்காயம் போட்டு மிளகாத்தூள், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, நல்ல எண்ணெய் அதெல்லாம் போட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் தக்காளி போட்டு அந்த கறியை அது மேலே போட்டு நல்லா கொத்தி தராங்க. அதுவுமே நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு. ட்ரையாக வேணும்னா ட்ரையாக தராங்க, இல்லை நீங்கள் பரோட்டாக்கு வாங்கி கொஞ்சம் கிரேவி மாதிரி வேணும்னா அங்கே அவங்க வச்சுருக்கிற அந்த சிக்கன் ஷேர்வா, பீஃப் ஷேர்வா ஊற்றி கிரேவி மாதிரியும் தராங்க. ஸோ அவ்வளோ கூட்டத்துலேயும் அவங்க கஸ்டமைசேஷன் பண்ணிட்டுருக்கிறது வந்துட்டு கண்டிப்பாக வி மஸ்ட் அப்ரிஷியேட். நாங்கள் அங்கே வாங்கினது ஒரு பீஃப் சுக்கா வாங்கினோம், அண்ட் ஒரு கலக்கி கறி கலக்கி வாங்கினோம், அண்ட் 2-3 பார்சல் வந்து வாங்கி அங்கே சைடில் இருந்தவங்களுக்கு கொடுத்தோம். ப்ரைமரிலி நான் கொஞ்சம் வெளியில் சாப்பிட்றது அவாய்ட் பண்ணணும்னு பார்க்குறேன். ரிகார்ட்லெஸ் ஆஃப் எவ்வளோதான் ஹெல்த்தியாக டேஸ்டியாக அவங்க செஞ்சாலும் மை ஹெல்த் இஸ் நாட் அலாவிங் மீ டு ஈட் லாட் ஆஃப் ஃபுட் அவுட் சைட். ஸோ நான் ஒரே ஒரு தோசை மட்டும் நான் வாங்கிக்கிட்டேன். இந்த ரெஸ்ட் சலீம் ஹேட் டேஸ்டட். அண்ட் மிச்சம் நாங்கள் டேஸ்டிங்க்கு என்னெல்லாம் வாங்கினோமோ கொஞ்சம் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கொடுத்துட்டோம். ஸோ நீங்கள் இன்னும் நேரம் தாம்பரம் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த கடாய்க்கிங் போய் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு இந்த கடையில் உள்ளதெல்லாம் பிடிச்சதா இல்லையான்னு இந்த கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ ஐ வில் சி யூ ஆல் வெரி வெரி சூன் அதர் வீடியோ. அண்ட் நீங்கள் எங்களோட வீடியோ வெரி ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா முன்னாவும் மம்மாவும்னு யூடியூப்பில் போய் டைப் பண்ணிங்கன்னா நிறைய வீடியோஸ் வரும், அதுவும் செக் அவுட் பண்ணி பாருங்கள். அண்ட் அந்த வீடியோஸும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, பிடிச்சிருந்தா மட்டும் ப்ளீஸ் டோன்ட் ஃபர்கெட் டு லைக் ஆல் தோஸ் வீடியோஸ், ஷேர் வித் யர் ஃப்ரெண்ட்ஸ் and families, and please do subscribe to our channel as well. So innoru video la romba sikkarame paakalam, adu varaikkum bye bye, assalamu alaikum.